இன்றைக்கி திரை விமர்சனம் நம்ம பார்க்க போகிற படம் அருண் விஜய் பாலக் லால்வானி இன்னும் பல நட்சத்திரங்களாக நடித்து இயக்குனர் ஜி நர் குமரவேளன் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற சினம் இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் கதைப்படி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு அர்பான்டேஜில் வந்து வளர்கிற அருண் விஜய் வந்துட்டு ஒரு கோபக்கார நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கும் வந்து அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து ஒரு நல்ல காதல் அப்புறம் வந்து ஒரு குழந்தை இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்க லைஃப்பில் திடீர்னு வந்து என்னென்னா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு நேர்மையான ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த கேஸோடைய ப்ராப்ளத்தினால ஈகோ கிளாஸில் வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ கிளாஸ்னால அந்த கேஸை வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரிஞ்சு போன அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்காக பாலக்லால் தோனி வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு போகிறாங்க இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா அருண்ஜியால் போக முடியல அதே நேரத்தில் அவங்க திருப்பி வரும்போது திடீர்னு காணாமல் போயிடுறாங்க ஸோ காணாமல் போன உடனே அடுத்து என்னென்னா அவங்களும் ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து திடீர்னு ரெட்டில்ஸ் ஏரியாவில் இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது அது பார்த்தா என்னென்னா இந்த மாதிரி இது கள்ளக்காதல் அது அந்த பாலக் லால் அத்வானி அருண் விஜயோட ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஈகோ கிளாஸு ப்ளஸ் வந்து திடீர்னு அவங்க ஒய்ஃப் மேர்டரு திடீர்னு காணாம போயிடுறது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு ஸ்டோரி பிளாட் அப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அருண் விஜயை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க என்னென்னா அந்த ஈகோவில் வந்து இது கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்ல 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 இந்த இருந்து இவர் எப்படி வந்து இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஈகோ கிளாஸ் எப்படிலாம் முறியடிக்கப்படுது அப்படின்றதான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய கதையுமே அவங்க அருண் விஜய் வந்து இந்த படத்தில் வந்து போலீஸாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடம்பு நல்லா மிருக ஏற்றிருக்காரு பார்க்கறதுக்கு ஜக்சான்டிக்காக இருக்கார் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவர் உடம்பை மிருகத்தினதை ஏற்ற ஏற்ற வந்து ஸ்கின் வந்து ரஃப் ஆகி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஏஜடாக தெரியுறாரு அந்த பொண்ணு பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது ஸோ நிறைய இடங்களில் வந்துட்டு அதை கெமிஸ்ட்ரி மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அஹ் வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து செம்ம மியூசிக்காக இருந்தது அதாவது பிஜிஎம் வந்து தனியா ட்ராக்கே பா பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும் நல்லா பண்ணிருந்தாங்க அதே மாதிரி அந்த ஒரு சாங்கும் நல்லா இருக்கு பிஜிஎம் நல்லா இருக்கு இது ஒரு விஷயம் மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தை ஒரு கேரக்டர் வரும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் வந்துட்டு அந்த நேராய் சென்ஸில் வந்துட்டு ஒரு க்ளூ ஒன்று கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான பிளாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு புதுசு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நல்லாயிருக்கு படத்தில் மைனஸாக எங்களுக்கு பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிரிப்பாக இருந்தது அதாவது போன வேகம் தெரியவே இல்லை செகண்ட் ஹாஃப் என்ன போது கொஞ்சம் கொஞ்சமாக கதை போகும்போது நமக்கே தெரிஞ்சிடும் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து நல்ல விறுவிறுன்னு போகும்போது அட கதை கடைசியில் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அயிற்சியை தரும் காரணம் என்ன அப்படின்னா நான் மகான் அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் முன்னாடியே வந்துருந்துச்சு அதே மாதிரி இப்போலாம் இந்த ப்ரூட்டலி ரேப்டு மோடர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் மலையாளத்தில் ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு இன்றைக்கி வேர்ல்டு வைடு ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு ஸோ எல் மக்கள்லாம் வந்து ஓப்பனாக எல்லா படமும் பார்த்ததுனால இந்த படத்தை பார்க்கும்போது இது ஏற்கனவே அந்த படத்தில் வந்துருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும் இந்த படத்தோட இயக்குனர் ஜிஎன் ஜிஎன்ஆர் குமரவேல் பற்றி பேசலாம் அவர் வந்து ஆக்சுவலாக ஜிஎன்ஆர் ரங்கராஜன் ஜிஎன் ரங்கராஜன்ற அவர் அவருமே ஒரு பெரிய டைரக்டர் அவருடைய பையன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யுவன் யுவதி அவருடைய முதல் படம் பெருசாக போகலை ஆனாலும் கொஞ்சம் பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்த ஹரிதாஸ் படம் வந்து நல்லா ஹிட் அடிச்சிச்சு மாதிரி எமோஷ்னல் ட்ராக்கு நல்லாவே இருந்துச்சு அந்த எமோஷ்னல் பாண்டிங் இந்த படத்துல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் போனோம் அது உண்மையிலேயே படம் முழுசும் அந்த எமோஷ்னல் பாண்டிங் நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த லவ் போஸ்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார் அதுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் ஆனால் இடையில வந்து இருந்த அந்த வாகா படத்தில் வந்து எப்படி சொதப்பினாரோ அது மாதிரி இதுலேயும் வந்து என்னென்னா அந்த செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இன்னும் மெனைக்கிட்டு இருந்திருக்கலாம் இன்னும் அந்த கதையை ஸ்ட்ராங்காக ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் அந்த ஒரு இடங்கள்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்தது மொத்தத்தில் சினம் எங்களை பொறுத்த வரையில் வந்து ஓரளவு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எங்களுடைய ரிவியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி